வணக்கம் சார், நாங்கள் வந்து 2018 டிஎன்பிஎஸ்சியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் தேர்வுக்காக அப்ளை செய்துட்டு அதனால் பரீட்சை வந்து ஜூன் மாதம் எழுதணும். அதனோட ரிசல்ட் வந்து 2019 பப்ளிஷ் ஆகியிருந்தாங்க. அதன்படி எங்களுக்கு வந்து எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு எங்களுக்கு வந்து எல்லா தரப்பட்ட வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு இன்டர்வியூ நடத்தி வச்சு இன்டர்வியூ முடிஞ்சு எங்களுக்கு வந்து 2019 நவம்பரில் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இஷ்யூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களை வந்து ஒரு வழக்கில் வந்து இம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அதன் பிரகாரம் நாங்கள் வந்து வழக்கில் இது பண்ணும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட வெரிஃபிகேஷன் வந்து திருப்பி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க. இதனால் ஏற்கனவே நாங்கள் வந்து செலக்ட் ஆகி ஆர்டர் கையில் வச்சுருந்தோமே, இப்போ எங்களால் வந்து ஏற்கனவே பழைய வேலையும் வந்து இழந்துட்டோம். ஆர்டர் கிடைச்சதுனால வந்து வேறு எந்த வேலையும் போகாமல் இப்படி இருந்துருக்கோம். இப்போ புது வேலையும் இல்லாமல் பழைய வேலையும் போயிட்டு கவர்மெண்ட்டோட ஆர்டரை நம்பி நாங்கள் வந்து இவ்வளோ நாள் இருந்தோம். இப்போ வந்து ரீவெரிஃபிகேஷனில் வந்து பல திருத்தங்கள் செஞ்சு பண்ணதுனால வேறு ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் இருந்த வந்து ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷனில் எங்களை முதல்ல செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷனில் சில மாற்றங்கள் பண்ணதுனால வந்து நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம். இதன் காரணமாக நாங்கள் வந்து ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ண முடியாமல் இப்போ வந்து எங்கேயும் போக முடியாமல் நாங்களும் எங்கள் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதனால் அரசாங்கமும் இப்போ இருக்க அரசாங்கமும் முதலமைச்சரும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியாயம் கிடச்சி எங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து வாங்கி தருமாறு பணிமன் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மேலே என்ன குற்றங்கள் பதிவுப்பட்டாங்க? உங்களுக்கு என்ன வேலை போட்டு அதை சொல்ல மாட்டாங்க. நான் வந்து அதாவது ஒரு ப்ராசஸ், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்று முடிஞ்சு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி இன்னொரு டீமை கூப்பிட்றாங்க. எங்களை என்னென்னு கேட்டால் கோர்ட்டில் பார்த்தேங்க, கோர்ட்டில் பார்த்துங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து கிராமப்புறத்துலேருந்து வர்றவங்க, நாங்கள் வந்து எங்கள் ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது. என் கிராமம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிராமம், அதை தாண்டி நடந்து போகணும் ஒரு கிராமத்துக்கு பஸ் ஏறுறதுக்கு. நாங்கள் டிஎன்பிஎஸ்சியை நம்பி தான் நாங்கள் வந்து கிராமத்துலேருந்து கல்வியை படிக்கிறோம். இது பெரிய எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிராமத்துலேருந்து வரந்து இதுலேருந்து பாதிக்கப்படுறாங்க. அதிகார வர்க்கத்தில் இப்போ ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தான் எங்களுக்கு வந்து இது கொடுத்தாங்க. திரும்ப அதே ஆட்சியில் தான் நேர்மையான அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் சமயமூர்த்தி சார் வந்து இதை ப்ராசஸ் வந்து நேர்மையாக எடுத்துருக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு பல முறை இந்த டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரி எங்களுக்கு இது கொடுத்தாங்க. ஆர்டிஐலாம் போட்டு கேட்டிருக்கோம், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது கோர்ட்டு சொன்னிச்சு, கோர்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் கோர்ட்டு போகிறது வசதி இருந்தால் நான் இங்கே வந்து நிற்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே அவர் ஒரு திட்டமிட்டு தவறாக வழி நடத்துனாங்க. அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது தானே அதிகாரிகள் கேட்பாங்க. இப்படி வந்து எங்களை கொண்டாந்து தெருவில் விட்டுட்டாங்க, வீதியில் விட்டுட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து முதல்வர் அவ்வளோ முறை வந்து ஏற்கனவே